ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஜே ஸ்மிச்சனே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டிராஃபிக் லைட். ஸோ டிராஃபிக் லைட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஸோ இங்கே இந்த ரெக்கார்ட் பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம லைவாக இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், என் கை தெரியுதா? ஸோ நம்ம லைவாக இருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து எங்கே வந்து நம்மளுடைய டிராஃபிக் லைட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, உடனே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ப்ரோ நான் உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இல்லைனா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்படியே வந்து அந்த பெல் பட்டனையும் அப்படியே அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எக்ஸ்க்ளூசிவாக நான் போடுவேன், ஓகேவா, உங்களுக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக் லைட். ஸோ இந்த டிராஃபிக் லைட்னா நம்ம என்னென்னு பார்க்குறோம். இது வந்து நிறைய டிஜேஸ், அதாவது வந்து அப்கமிங் டிஜேஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாமல் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து ரிவீல் பண்ணுறோம் இந்த விஷயத்தை, சரிங்களா? இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து இப்போ ட்ராக் ஏல வந்து, அதாவது வந்து டெக் ஏல வந்து நம்ம வந்து ஒரு ட்ராக்கை வந்து லோட் பண்ணுறோம்ப்பா. ஸோ வந்து நம்ம வந்து லைவாகவே போகலாம், ஓகேவா? ஏன்னா நம்ம லைவில் தானே இருக்கோம், லைவாகவே போகலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு ட்ராக்கை வந்து சூஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு ட்ராக், ஓகே, ஏதோ ஒரு ட்ராக் வந்து சூஸ் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ இங்கே ஒரு ட்ராக் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கு சிமிலரான ஒரு ட்ராக் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஸோ இதுக்கு முன்னால் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருமோ, எப்படி போய் தேடுவோம், அதில் என்ன இருக்குது, என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம போய் தேடுவோம் இல்லையா? ஸோ நம்ம எப்போவுமே வந்து நம்ம வந்து பிபிஎம் தான் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து கீயை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து கீ வந்து எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னு பேசும்பொழுது, இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னல இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட் இருக்குது, இங்கே வந்து சம்மரி இருக்குது, இங்கே வந்து கீ இருக்குது. ஸோ இங்கே ஆல்பம் இருக்குது, இங்கே டிஐ இருக்குது, இங்கே பிபிஎம் இருக்குது, இங்கே ப்ரிவியூ இருக்குது, ஓகே. ரொம்ப சிம்பிளாக இது தான் இருக்குது. ஸோ இந்த கீ இருக்கு இல்லையா, ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன், ஓகே. ஸோ நம்ம ஒரு ட்ராக்கை வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ட்ராக்கை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுக்கு சிம்பிளரான ஒரு ட்ராக், அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டும் நிறைய விஷயத்தில் கேரக்டர் வைஸ் வந்து ஒத்துப்போகும், கரெக்டுங்களா? சிமிலராக இருக்கும், ரொம்ப ரொம்ப அவனுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. மேக்ஸிமம் வந்து அப்படி இருக்கவங்க தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஆக முடியும், அதாவது லாங் டைம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக ஆக முடியும். உங்கள் லைஃப்பில் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேரையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ வந்து ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ், இப்போ என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் கண்டுபிடிக்கணும், அப்படி என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டிராஃபிக் லைட் வந்து யூஸ் ஆக போகுது. அதாவது என்னுடைய டெக் ஏல வந்து அந்த அந்த ட்ராக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிடும். இப்போ டெக் பியில் வந்து நம்ம ஒரு ட்ராக்கை சூஸ் பண்ணணும், என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஆனால் வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? இதில் வந்து என்னென்னா பர்ஃபெக்ஷனாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா எப்படி ஒரு ப்ரோ வந்து நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுவோம், அதாவது ப்ரொஃபஷனலாக ஒரு டிஜே வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து நம்மளுக்கு மாஸ்டர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ நான் அது மேலே வச்சிருக்கலையா, மவுஸ் வந்து அது மேலே வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், எனேபிள் ஸ்லாஷ் டிசேபிள் டிராஃபிக் லைட் ஃபீச்சர். அதாவது இப்போ இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தில்லையா, அந்த டிராஃபிக் லைட் உள்ள என்ன இருக்குது, அந்த ஃபீச்சர் உள்ள அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வென் இட் இஸ் எனேபிள் ட்ராக்ஸ் இன் ப்ரௌசர் ஏரியா தட் மேட்ச் த கீ ஆஃப் த லோடட் ட்ராக் ஆர் ஹைலைட்டட் இன் க்ரீன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ நீங்கள் வந்து இதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னாப்பா, உங்களுக்கு வந்து அதாவது மேட்ச் த கீ, எந்த கீ வந்து உங்களுக்கு மேட்சாக இருக்கோ, அதாவது வந்து பிபிஎம்மில் இப்போ எனக்கு 18 நான் கொடுத்து நான் இப்போ ப்ளே பண்ணிட்டுருக்கேன்ப்பா, எனக்கு தெரில அடுத்த பாட்டு என்ன போடணும்னு தெரில அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜாக வந்து நான் வந்து இருக்கேன், உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணணும். இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. உடனே நெட் கனெக்ட் பண்ணி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்களாம் நான் சொல்லவே மாட்டேன். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்து நம்ம வந்து மாஸ்டரை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணும்போது, ப்ரோ என்ன ப்ரோ எதுவுமே பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து அது மட்டும் முக்கியம் கிடையாது. ஸோ இந்த ட்ராக்கை வந்து நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ இந்த ட்ராக்கை வந்து நம்ம ப்ளே பண்ணிடலாமா? இப்போ ப்ளே பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து மியூசிக் வராது, ஏன்னா மியூட்டில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வந்து இதை வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ப்ளே பண்ணுறோம், ஓகே. ஸோ ப்ளே பண்ணலாம், அது அப்படியே லைவாக வரும் பாருங்கள். உங்களுக்கு வந்துருச்சா? இந்த இடத்துல என்னடா இது ஒரே க்ரீன் லைட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன ப்ரோ டிராஃபிக் சிக்னல் என்னங்க, உண்மையாகவே வந்து என்ன க்ரீன் லைட் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் வந்து அதோடைய ஃபீச்சர், ஓகே. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து எந்தெந்த சாங்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெமிலியர், அதாவது வந்து சிமிலராக இருக்கோ, அதாவது ஒத்து போகிற சாங்ஸ் இருக்கோ, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இல்லையா, எந்தெந்த சாங்ஸ்லாம் ஒத்து போகிற மாதிரி இருக்கோ எல்லா சாங்ஸுமே இங்கே வந்து க்ரீன் லைட்டில் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து யாருமே எந்த ஒரு இதுலையுமே வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குற சேனல் தான் நம்ம சேனல். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஏதோ ஒரு ஒரு சாங் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதே 80ல போயிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து நான் அந்த ட்ராக் வந்து சூஸ் பண்ணி ஒரு ஒரு ட்ராக்காக இப்போ நான் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 1:30 போகிறோம், 1:30 போனாலும் அங்கேயும் இருக்கும் நம்மளுக்கு. சிம்லராக எல்லா ட்ராக்ஸுமே இருக்கும். அதேமாதிரி வந்து இது வந்து ப்ரோ இது வந்து நான் பண்ணாமல் பண்ண முடியுமானா? தாராளமாக பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே நீங்கள் போய்ட்டு அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன் பண்ணிங்களா லைட் எரியும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து மக்களே இது வந்து யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வந்து இந்த கீ வந்து உங்களுக்கு வந்து அதாவது டிராஃபிக் லைட் அப்படின்றது வந்து யாருமே சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஐ திங்க் ஸோ தமிழில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்குறோம். வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். ஸோ இப்போ வர பிகினர் டிஜிஎஸ், ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் வந்து மேலே போகிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஏன் பண்ணுறேன்னா ஒரு ஒரு இப்போ அப்கமிங் டிஜிஎஸ் வந்து புரிஞ்சு தெரிஞ்சு இதெல்லாம் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் மிக மிகப்பெரிய, இப்போ நாங்களாம் வந்து உங்களை மாதிரி தான் தெரியாமல் வந்தோம். ஸோ இன்றைக்கி தெரிஞ்சுட்டு இன்றைக்கி வந்து என்னென்னலாம் பண்ணணும் அது உள்ளே போய் கற்றுட்டு, அன்றைக்கி வந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த யூடியூப் மூலமா வந்து நான் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். அதே மாதிரி வந்து யூடியூப் க்ரூக்கும் வந்து தேங்க்ஸ் ஃபார் தட், பிகாஸ் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களோட சேர்ந்து. ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து க்ரீன் கலர் லைட்ஸ்லேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தெந்த சாங்ஸ்லாம் வந்து ஒத்து போகும், எந்தெந்த சாங்ஸ்லாம் ஒத்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்தோஷமாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டிஜிஎஸ் மச்சனை. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும் உங்களை வந்து தூக்கிட்டு போய் நான் வேற லெவலில் விடுறேன். ஓகே, தேங்க்யூ மக்களே.